ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நம்ம வந்து அலைமோஸ் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அலைமோஸ் ஆப்லேயும் சொல்ல முடியுங்க. இதில் யூஸ் பண்ணிங்க அலைமோஸ் ஆப்போட ப்ரோட்ஸ் லிங்க் இப்போ தான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அலைமோஸ் ஆப்லேயும் சொல்ல முடியுங்க. இதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் சாங்கோட பீட் ப்ரீசெட்டும் செகண்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பைலாகவும் கொடுத்துருக்கேன். உங்கள் மொபைலுக்கு எதுவும் சப்போர்ட் ஆகுதோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு அலைமோஸை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பீட் ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட் மேக்லேயும் நீங்கள் வந்து ஃபோட் ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற எஃபெக்ட்டை ஆட் பண்ணப்போதும் சூப்பராக வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஸோ எடி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோட் ஆட் பண்ணிக்கலாம். எடி போகும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு இந்த ப்ளஸ் டேக்கை கிளிக் பண்ணிங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க, செலக்ட் பண்ண ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் த்ரீ டாட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பஸ் ஏரியா கொடுத்துங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வீட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்தீங்க ஃபோட்டோ கம்மியாக இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இதை ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு இவெஞ்ச் ஆட் பண்ணிங்க. சேம் தான், ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. அந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் காம்பசேஷன் ஏரியா கொடுத்துங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வீட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுங்க. அந்த ஆரோ பொண்ணை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்துட்டா ஃபோட்டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணிங்க. இந்த மூணாவது கட்டாக கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அடுத்து அடுத்து ஒவ்வொரு வீட் மேலையும் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. எண்டு முடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எண்டு முடிக்கும் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. 20.18 இது முடியும் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கெலாம் வெயிட் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி போகும் ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு இதில் எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு எடிட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த லாங் ஃபோட்டோ விட்டுருங்க. இதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து வேறு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5.19 வச்சுட்டு அந்த ஆட் பண்ண செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீட் மேக் கொடுத்து வந்தீங்களா, அதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து வேறு ஆட் பண்ணிக்கலாம். அது கேப் போட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கங்க, ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீட் மேக் வந்துங்களா, அந்த ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கங்க, ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீட் மேக் வந்துங்களா, அந்த ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. அதுக்கெல்லாம் வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கங்க, ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுமாதிரி அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி அடுத்து ரெண்டு பீட் மேக் வந்துங்களா, அந்த ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. அதுமாரி அடுத்து ரெண்டு பீட் மேக் ஃபோட்டோ வந்து கேப் போட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, சின்ன ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. அதுமாரி அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி அடுத்து அந்த ரெண்டு வீட் மேக் கொடுத்து வந்தீங்களா, அந்த ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து அந்த லாங் ஃபோட்டோ வந்து கேப் போட்டுருங்க. இதுக்குன்னு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் வேறு. அதுக்கு எல்லாம் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு செகண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, அது ரெண்டு வீட் மேக் கொடுத்து வந்தீங்களா, அது ரெண்டாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை காப்பி பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்து ஒரு எடிட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க, லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இதில் வந்து ரெண்டு பீட் மேக் கொடுத்த முடியல, அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ரெண்டு பீட் மேக். அது செகண்டு பார்த்தோம்னா 6.13 வச்சுட்டு அந்த ஆட் பண்ண அந்த ரெண்டு பீட் மேக் உள்ள ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி அடுத்து ரெண்டு பீட் மேக் கொடுத்த முடியல, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. இதில் செகண்டு பார்த்தோன்னா 8.02 வச்சுட்டு அந்த சின்ன ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. அதாவது ரெண்டு பீட் மேக் கொடுத்துருந்தீங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க.
எஃபெக்ட் போய்ங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரெண்டு பீட் மார்க் கொடுத்துங்களா, அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்ங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டு பீட் மார்க் கொடுத்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டு பீட் மார்க் கொடுத்த எல்லா ஃபோட்டோக்கும் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் பேஜ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, த்ரீ டர் கிளிக் பண்ணிட்டு இதில் போய்ட்டு காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்து எடிட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் அந்த லாங் ஃபோட்டோக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன போகிறீங்க, நம்ம வந்து ஸ்மோக் எஃபெக்ட் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி போகும், ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க. அந்த டெம்ப்ளேட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் லேயருடைய வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு த்ரீ டர் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் லேயர் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எந்த அளவுக்கு டூரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த எஃபெக்டை வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா டிலேட் பண்ணிங்க. அது 5.19 வச்சுட்டு அந்த லேயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை டிலேட் பண்ணிங்க. அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு இந்த மூணாவது கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லேயரை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, லேட்டர் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதேமாதிரி லைட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. இந்த லாங் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, இந்த லாஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. அது செகண்டு பார்த்தோம்னா 15.22 வச்சுட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் லேயர் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு சேம் தான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க, அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அந்த த்ரீ டர் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இந்த லாங் ஃபோட்டோ எந்த அளவுக்கு டூரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா டிலேட் பண்ணிங்க. அந்த எக்ஸ்ட்ரா டிலேட் பண்ணிடுங்க, அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு அந்த மூணாவது கட்டாக கிளிக் பண்ணிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எஃபெக்ட் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுமாரி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு நம்ம வந்து ஹாப்பி ஆனிவர்சரி அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஏரியாவும் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்க. லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர், அது ரெண்டு லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த டூப் லேயர்களை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டு லேயரையும் காப்பி பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு பீட் பேசிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வச்சுட்டு இந்த டூப் லேயரை கிளிக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பர் ட்ரை பண்ணியாச்சு. வீடியோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணு பார்த்தோன்னா இந்த மேலே பிறகு ஆர்ஓ பண்ண கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படி கேளுவாங்க, இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.